விட்டான். இன்னும் பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டு விட்டான். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீளமாட்டார்கள். அல்லது இன்னும் ஓர் உதாரணம், காரிருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம், இதில் அகப்பட்டுக் கொண்டோர் மரணத்துக்கு அஞ்சி இடியோசையை விட்டு தப்பித்துக் கொள்ள தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த நிராகரிப்பவர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். அம்மின்னல் அவர்களின் கண் பார்வையை பறித்துவிட பார்க்கிறது. அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். யா அய்யுஹன்னாஸ் உபுது ரப்பகுமுல்லதி கலகக்கும் வல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله من مثله ودعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين. فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين. وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. من يدخلي நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம். அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்தினின்றும் மழை பொழியச் செய்து அதனின்று உங்கள் உணவிற்காக கனிவர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான். இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அவனுக்கு எவரையும் இணையாக்காதீர்கள். இன்னும் நம் அடியாருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால், அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களையெல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டது அந்த நெருப்பு. இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் நிராகரிப்பவர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நம்பிக்கை கொண்டு
நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாராயங்கள் கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவனச் சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு உன்ன அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம், இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் தோற்றத்தில் இது போன்றதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள். إِنَّ اللَّهَ لَا يَسْتَحْيِي أَن يَضْرِبَ مَثَلًا مَّا بَعُوضَةً فَمَا فَوْقَهَا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَيَعْلَمُونَ أَنَّهُ الْحَقُّ مِن رَّبِّهِمْ وَأَمَّا الَّذِينَ كَفَرُوا فَيَقُولُونَ مَاذَا أَرَادَ اللَّهُ بِهَذَا مَثَلًا يُضِلُّ بِهِ كَثِيرًا وَيَهْدِي بِهِ كَثِيرًا وَمَا يُضِلُّ بِهِ إِلَّا الْفَاسِقِينَ الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم நிச்சயமாக அல்லாஹ் குசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடம் இருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் இறை நம்பிக்கை அற்ற நிராகரிப்பவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள். அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான், இன்னும் பலரை நல்வழிப்படுத்துகிறான். ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. இத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறீர்கள்? இல்லாமையில் உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான், பின்பு அவன் உங்களை மறிக்கச் செய்வான், மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான். இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். அவ் இறைவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான், பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான், அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே அவற்றில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قال إني أعلم ما لا